श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि मानातीतप्रथितविभवां मङ्गलं मङ्गलानां भक्षःपीठीं मधुविजयिनो भूषयन्तीं स्वकान्त्या प्रत्यक्षानुश्रविकमहिमप्रार्थिनीनां प्रदानां श्रेयो मूर्तिं श्रियमशरणः त्वां शरण्यां प्रपद्ये। சாட்சாத் லட்சுமி தேவியான பெரிய பேராட்டியாரை குறித்து சுவாமி தேசியன் அருளி செய்த ஸ்ரீஸ்துதியே நிஷ்பத்யூக பிரணய கடிதம் என்று ஆரம்பிக்கும் ஸ்லோகத்தை நாம் பார்க்கப் போகிறோம். தாயாரை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணும் போது தாயாரை பற்றி மட்டும் ஸ்தோத்திரம் செய்யாமல் எம்பெருமானையும் கூட சேர்த்து ஸ்தோத்திரம் செய்வதாக இங்கே பல ஸ்லோகங்கள் இருக்கின்றன. முதல்ல ஆரம்பத்தில் முதல் ஸ்லோகத்தில் ஸ்ரேயோ மூர்த்திம் ஸ்ரீயம் அசரணா ஸ்வாம் சரண்யாம் பிரபத்யே என்று சாதித்தார். எம்பெருமான் கூட எனக்கு சரணமாக ஆகாத போது நாம் உங்களுடைய திருவடிகளை சரணமாக அடைகிறோம் என்பதாக பிரார்த்தித்தார். ஸ்ரீ ராமகோஷ்டியிலும் ஆகாத நமக்கு பிராட்டி திருவடிகளுடைய தஞ்சமில்லை என்பதாக சுவாமி தேசிகன் அபயப்பிரதான காலத்திலே அருள் செய்த வாக்கு. பெருமானிடம் கூட நாம் பயப்பட வேண்டி இருக்கிறது, ஏனால் அவன் தண்டதரணாபடியார். அப்பொழுது கருணையே வடிவாக எடுத்து வந்த தாயார் பாபானாம் வா சுபானாம் வா வதார்கானாம் பிளவங்கமா காரியம் கருணம் ஆரியன நகஸ்தின் நாபராஜ்யதி என்று சொன்ன ரீதியிலே நம்மை காப்பாற்றுகிறார். அன்றைக்கு ஸ்ரீமத் ராமாயணத்திலே பெருமானிடமிருந்து பயந்த ராட்சசிகள் திருஜட்டியை முன்னிட்டுக் கொண்டு சீதா பிராட்டியை சரணமடைந்து பலன் பெற்றார்கள். கடைசியிலே ஆஞ்சநேயர் வந்து இந்த ராட்சசிகளை நான் கொல்கிறேன் என்று சொல்லும் போது தாயார் காரியம் கருணம் கருணை செய்ய வேண்டும் அப்பா என்று சொல்லி ஆஞ்சநேயரிடமிருந்து அவர்களுக்கு பாதுகாப்பை வாங்கி கொடுத்தார். இதுதான் நாம் அவசியம் கவனிக்க வேண்டியது. பெருமானிடமிருந்தே நமக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவர் தாயார். இந்த ஒரு தனிப்பெருமை தாயாருக்கு இருப்பதை முதல் ஸ்லோகத்தில் சொன்னார். அதற்கப்புறம் இரண்டு மூன்று ஸ்லோகங்களிலே தாயாருடைய அளவற்ற பெருமையை நான் எப்படி ஸ்தோத்திரம் செய்ய முடியும் என்பதாக பிரார்த்தித்தார். பிறகு தாயாருடைய ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கும் போது பெருமாளையும் சேர்த்து வைத்து ஸ்தோத்திரம் செய்வதாக இருக்கு. என்ன காரணம் என்றால் தாயாருக்கு என்று தனிப்பெருமை, பெருமாளுக்கு என்று தனிப்பெருமை கிடையாது. எல்லா பெருமையும் இருவருக்கும் சேர்த்துதான் இருக்கு. தாயாருக்கு அதிகப்படியான பெருமை புருஷகாரத்வம் என்பது மட்டும்தான். அது தவிர மற்ற பெருமைகளை எடுத்து பார்த்தால் சர்வஜெகத் காரணத்துவம், சர்வஜெகத் நியந்திரத்துவம், சர்வஜெகத் அந்தர்யாமித்வம், சர்வஜெகத் ரக்ஷகத்வம் முதலான பெருமைகளை எல்லாம் எடுத்து பார்த்தால் பெருமாளுக்கும் அந்த பெருமைகள் உண்டு, தாயாருக்கும் அந்த பெருமைகள் உண்டு. வேதங்களால் சொல்லப்படும் பெருமையை எடுத்து பார்த்தால் பெருமாளுக்கும் அந்த பெருமை உண்டு, தாயாருக்கும் அந்த பெருமை உண்டு. இதை நம்மால் பிரித்து பார்க்க முடியாது. பெருமாளை விட்டுவிட்டு தாயாரை மட்டும் தனியாக பெருமையை எடுத்துரைக்க முடியாது. அதுபோல் தாயாரை விட்டுவிட்டு பெருமாளுக்கு மட்டும் தனியாக பெருமையும் எடுத்து சொல்ல முடியாது. அதனால் இரண்டு பேரையும் சேர்த்து சொல்வதுதான் வழக்கம். ஆச்சாரியர்கள் அப்படிதான் அருள் செய்திருக்கிறார்கள். சுவாமி ஆளுந்தா தாயார் விஷயமாக முதன் முதலிலே சதுஸ்லோகி அருளி செய்தார். அந்த சதுஸ்லோகியை அப்படியே அறிவித்து இங்கே ஸ்ரீஸ்துதி. சதுஸ்லோகியிலும் முதல் ஸ்லோகத்திலே தாயாருடைய பெருமைகளை சொன்னார். மானாதீத பிரதிதி விபவம் என்று சொல்வது போல அங்கேயும் தாயாருடைய பெருமைகளை சொன்னார். அங்கே கடைசியிலே குருமக்ககன் தாம் வயம் நாங்கள் எப்படி ஸ்தோத்திரம் செய்வோம் என்பதாக அந்த விபவத்தை சொன்னார்.
இரண்டாவது ஸ்லோகத்திலும் தாயாரின் அளவற்ற பெருமையை எடுத்து சொன்னார். இப்படியே மூன்றாவது ஸ்லோகத்திலே தாயார் உபாயமாக நிற்கும் பெருமையை சொல்லி, நான்காவது ஸ்லோகத்திலே பெருமாளும் தாயாருமாக சேர்ந்தே இருக்கிறார்கள், எப்பொழுது உபாய நிலையிலும் பரநிலையிலும் சேர்ந்தே இருக்கிறார்கள் என்பதை சாந்தானந்த மகா விபூதி பரமம் யத் பிரம்ம ரூபம் ஹரேகே மூர்த்தம் பிரம்ம ததோபி தத் பிரியதரம் ரூபம் யத் அத்யத்புதம் யான் எஞ்ஞானி யதா சுகம் விஹரதோ ரூபாணி சர்வாணி தானி ஆகுஹு ஸ்வைஹி அனுரூப ரூப விபவைஹி காதோப பூதானிதே என்று அருளி செய்தார். காதோப பூதம், திடமாக பிணைக்கப்பட்ட பிணைப்பு, இது பெருமாளும் தாயாரும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு பிணைப்பு. இணை பிரியவே பிரிய முடியாமல் இருக்கக்கூடிய தம்பதிகள் இவர்கள். அதனால இந்த தம்பதிகள் இரண்டு பேருமாக உபாயமாக இருக்கிறார்கள், இரண்டு பேருமாக சேஷியாக இருக்கிறார்கள், இரண்டு பேருமாக ரட்சகர்களாக இருக்கிறார்கள், இரண்டு பேருமளாக உபயமாக பலனாக இருக்கிறார்கள் அப்படின்னு ஆளவந்தார் சாதிக்கிறார். அதே அடியொற்றி சுவாமி தேசிகனும் இங்கே ஸ்ரீ சுதியும் அதே கிரமத்துல தான் வந்துட்டு இருக்கும். அதனால யாரை ஸ்தோத்திரம் பண்றேன் அப்படின்னா, தாயாரை ஸ்தோத்திரம் பண்றேன் அப்படின்னா பெருமாளை விட்டுட்டு தாயாரை ஸ்தோத்திரம் பண்றேங்கிறது கிடையாது, ரெண்டு பேரையும் சேர்த்துதான் ஸ்தோத்திரம் பண்ணணும். அதைத்தான் துவந்தம் அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்துல, துவந்தம்னா இரட்டைன்னு அர்த்தம், இரண்டுன்னு அர்த்தம் இல்ல, இரண்டு பேர் இல்ல ஒண்ணு இல்ல, இரண்டு பேரும் சேர்ந்து ஒரே பேர், அதைத்தான் இரட்டை என்று சொல்வார்கள். இரட்டை என்றால் இரண்டும் சேர்ந்து ஒன்றாக இருப்பதுக்கு தான் இரட்டையின் பெயர். பெருமாளும் தாயாருமாக இரண்டு பேர் தனித்தனியாக இரண்டு ஈஸ்வரர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு வேதம் சொல்லல, ஒரே ஈஸ்வரர்கள் தான் இரண்டு பேருமாக சேர்ந்து ஏகேஸ்வரர்களாக இருக்கிறார்கள். எப்படியானால் ஒரு குடும்பத்திலே தலைவர்கள் அப்படின்னா கணவனும் மனைவியுமாக ரெண்டு பேருமாக சேர்ந்து தலைவர்களாக இருக்கிறார்கள். எப்படியானால் ஒரு யாகத்திலே யாகம் செய்யும் எஜமானர்கள் கர்த்தாக்கள் என்று சொன்னால், கணவனும் மனைவியுமாக அதாவது பதியும் பத்தியுமாக இரண்டு பேருமாக சேர்ந்து யாக கர்த்தாக்களாக இருக்கிறார்களோ அப்படித்தான் பெருமாளும் தாயாருமாக இரண்டு பேருமாக இந்த லோகத்தை சிருஷ்டித்து லோகத்தை ரட்சித்து மோட்சத்தை அளித்து அந்தரியாமியாக இருந்து வேதத்தின் விழிப்பொருளாக இருந்து நமக்கு அனுகிரகம் செய்து கொண்டிருக்கிறார். அதனால சுவாமி தேசிகன் இனி வரக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாவற்றிலுமே போன ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பித்தேன், அந்த துவந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த இரட்டையை தான் ஸ்தோத்திரம் செய்கிறார். நிஷ்பிரத்யூக பிரணய கடிதம் தேவி நித்யானபாயம் விஷ்ணுஸ்துவம் சேத்யனவதி குணம் துவந்தம் அன்யோன்ய லட்சியம் சேஷச்சித்தம் விமல மனசாம் மௌலயத்த ஸ்ருதீனாம் சம்பத்யந்தே விகரண விதௌ என்று சொல்லக்கூடிய இந்த இரட்டை, இந்த இரட்டையை பற்றி அதனுடைய பெருமையை சொல்லுகிறார். தம்பதி என்று சொல்வார்கள் சம்ஸ்கிருதத்திலே, சம்ஸ்கிருதத்திலே தம்பதி என்ற சொல்லுக்கு ஜீவச்சனம் மட்டுமே உண்டு, அதாவது ஏகாதசனம் சொல்ல முடியாது, ஒரு பெய் தம்பதினு சொல்ல முடியாது, ரெண்டு சேர்ந்து இருந்தாதான் தம்பதினே பெயர், ஒருமையிலே சொல்ல முடியாது அந்த பதத்தை, பாஷையை அவ்வளவு ஸ்பஷ்டமாக காண்பிக்கிறது. அந்த மாதிரி முறையிலே இங்கே துவந்தம் என்று இரண்டு பேருமாக சேர்ந்து இருக்கும் நிலையை சொல்கிறார். இந்த இரட்டையானது பெருமாள் தாயார் என்கிற இந்த தம்பதிகள் நிஷ்பிரத்யூக பிரணய கடிதம், தடையில்லாத எப்போதுமே சேர்ந்து இருக்கக்கூடிய எல்லையற்ற அன்போடு கூடியது, நித்தியான பாயம் எப்போதுமே பிரியாமல் இருக்கக்கூடியது, விஷ்ணுவும் தொம்ச விஷ்ணுவும் நீருமாக இருப்பது, அனவதி குணம் எல்லையற்ற கல்யாண குணங்களை உடையது, அந்யோன்ய லட்சியம் ஒன்றுக்கொன்று லட்சியமாக கூடியது, அதாவது தாயாரை இட்டு பெருமாளை சொல்ல வேண்டும், பெருமாளை லட்சணமாக இட்டு தாயாரை சொல்ல வேண்டும் என்றுதான் இருக்கக்கூடியது. இந்த தம்பதிகள் இவர்களுடைய விகார பூமி, இவர்கள் லீலைகள் நடக்கும் இடம் எது என்று சொன்னால்,
சேஷகா, ஒன்று ஆதிசேஷன், சித்தம் விமல மனசாம், ரெண்டு யோகிகளுடைய ஹிருதயம், மௌலயஸ்த ஸ்ருதினாம், வேதங்களுடைய சிரஸ், அதாவது வேதாந்த பாகம், இந்த மூன்று இவர்கள் இருக்காளா, இந்த பெருமாக இருக்கார்கள். ஆதிசேஷன்லையும் பெருமானும் தாயாருமாக இருக்கார், யோகி ஹிருதயத்திலும் ரெண்டு பேரும் இருக்கார், வேத சிரஸ் அதாவது வேதாந்தத்திலும் ரெண்டு பேருமாக இருக்காளாம். இப்படி இவர்களுடைய விகரணாவிசேஷாக இவர்களுடைய இருக்கைகள் இந்த மாதிரியாக அமைந்திருக்கின்றன என்பதாக இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். நிப்பிரத்யூக பிரணய கடிதம், அதாவது பொதுவாக ரெண்டு பேர் அப்படின்னு சொன்னா, இந்த ரெண்டு பேருக்கும் பரஸ்பரம் இருக்கக்கூடிய அன்பை பொறுத்து இவர்கள் இரண்டு பேரா இருக்கிறது இருக்கும். சொந்தம்னா இரட்டைன்னு சொன்னேன், இரட்டையா இருக்கணும், ரெண்டு பேராக இருக்கக்கூடாது. ரெண்டு பேரா இருந்தா என்ன ஆகும்னா, பரஸ்பரம் ஒரு ஒருத்தர் தனித்தனியாக சுதந்திர நிலையை விரும்புகிறான் அர்த்தமா. அப்படி இல்லை, இவரை விட்டு அவர் கிடையாது, அவரை விட்டு இவர் கிடையாது, அதனால சுதந்திராக இல்லை, ரெண்டு பேருமே சேர்ந்துதான் இருக்கான். அது எப்படி முடியும் அப்படின்னு கேட்டா, நிப்பிரத்யூக பிரணய கடிதம், இந்த இரட்டைங்கிறது பிரணயத்தினாலே வந்திருக்கு, ஒரு ஸ்நேகத்தினாலே, அளவில்லாத ஸ்நேகத்தினாலே, தடையில்லாத ஸ்நேகத்தினாலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு இரட்டை இது. ஏதோ ஒரு காரணத்தாலே வந்திருக்கிறது இல்லை, தடையில்லாத ஸ்நேகத்தினாலே இருக்கக்கூடியது. அதாவது பெருமாளுடைய திருவுள்ளம் என்னவோ அதுதான் தாயாருடைய திருவுள்ளம், தாயாருடைய திருவுள்ளம் எதுவோ அதுதான் பெருமாளுடைய திருவுள்ளம். இல்ல, ரெண்டு பேருக்கும் வித்தியாசமே கிடையாது. ரட்சிக்கணும் அப்படிங்கறத ரெண்டு பேருக்கும் திருவுள்ளம், இப்ப பாடா போகணும்னு யாரும் நினைக்கிறது கிடையாது. ரெண்டு பேருக்கும் ஒரு நினைவால் அப்படிங்கிறார் சுவாமி, ஒரே நினைவு. இப்படி இரண்டு பேருமா கணவன் மனைவியுமாக ஒரே நினைவில் இருந்தார்கள், அப்பதான் துவந்தம் அப்படின்னு இருந்தார், இரட்டையாக இருப்பார். இவன் நினைக்கிறது வேற, அவன் நினைக்கிறது வேற அப்படின்னு அப்ப ரெண்டு பேர் ஆயிடுவா. ஆனா தாயாருக்கு நிஷ்பிரத்யூக பிரணய கடிதமா, எப்போதுமே இருக்கக்கூடிய பிரணயம் இருக்கு இந்த இரட்டை. இது ஸ்ரீமத் ராமாயணத்திலே நாம் பார்க்கலாம், இந்த விஷயங்கள் எல்லாமே ராமாயணத்துல அழகாக அனுபவிக்கலாம். ஏன்னு கேட்டால், ஸ்ரீமத் ராமாயணம் என்றாலே ஸ்ரீ ராமனுடைய சரித்திரம் மாத்திரம் இல்ல, சீதா பிராட்டியினுடைய சரித்திரம், காவியம் ராமாயணம் கிருத்தம் சீதாயா சரிதம் மகன் அப்படிங்கிற வால்மீகி, சீதா பிராட்டியினுடைய சரித்திரம், ஸ்ரீராமனுடைய சரித்திரம், ரெண்டு பேர்தான் இது. ஒருத்தருடைய கதை இல்ல, ரெண்டு பேருடைய கதை. உண்மையில சொன்னால் பிராட்டியினுடைய கதை தான் நிறைய இருக்கு இதுல. அதனால அந்த ராமாயணத்துல பார்த்தோம்னா துவந்தத்தை பார்க்கலாம், இவர் ரெண்டு பேரும் சேர்ந்தே இருக்கிறார்கள், சேர்ந்தே உபாயமாக இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் பார்க்கலாம். இவர்களை பிரிப்பதற்காக பிரயத்தனப்பட்டவர்கள் ரெண்டு பேர், ஒருவன் ராவணன் பெருமாளை விட்டு தாயாரை பிரித்து கொண்டு போகணும்னு பார்த்தான், இரண்டாவது சூப்பனகை தாயாரை விட்டு பெருமாளை பிரித்து கொண்டு போகணும்னு பார்த்தார், தாயாரை விட்டு பெருமாளை பிரித்து கொண்டு போகணும் பார்த்த சூப்பனகைக்கு காது மூக்கு போச்சு, இவரை விட்டு தாயாரை பிரித்து கொண்டு போறோம் பார்க்கிற ராவனுக்கு 10 தலையும் போச்சு. ஆனால் ரெண்டு பேரையும் சேர்த்து வைத்து பார்க்கிறவர்கள் லக்ஷ்மணன் முதலானவர்கள், அவர்கள் சுகமாக இருந்தார்கள்ங்கிறதா ராமாயணத்தினுடைய சாரம். இவர்கள் சேர்ப்பதற்கு அனுகூலமாக இருப்பவர்கள் சுக்ரீவன் முதலானவர்கள், விபீஷணன் முதலானவர்கள், அவர்கள் எல்லாம் சுகமாக இருக்கார்கள். இவர்களை பிரிப்பதற்கு அனுகூலமாக இருக்கிறவர்கள் ராட்சசர்கள், அவர்கள் எல்லாம் படாபாடு பட்டார். இதுதான் சித்தாந்தத்தினுடைய சாரம். இதைத்தான் மாரீசன் சொல்றான், ராவணன் கிட்ட சொல்றான், உன்னால பிரிக்க முடியாது அப்படிங்கிறான். நிஷ்பிரத்யூக பிரணய கடிதம், என பிரணயத்தினாலே சேர்ந்திருக்கு. இந்த விஷயத்தை திருவடியாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கண்டுபிடித்தான். அவருக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம், சீதா பிராட்டியை பிரிந்து பெருமாள் எப்படி என்ன கஷ்டப்படுற, இப்படி இல்லாம ஒருத்தர் கஷ்டப்படுவா, ஏதோ கொஞ்சம் கஷ்டப்படுவா, அப்புறம் ஆகாரம் வரைச்சு சாப்பிடுவா, தூக்கம் வரைச்சு தூங்குவா, கஷ்டம் வரைச்சு கஷ்டப்படுவா, அப்படிதான் இருக்கும். எல்லாருமே லோகத்தை அப்படிதானே பார்த்துருக்கோம், என்னதான் பிரிவு வரட்டுமே, யாருதான் இருக்கட்டும், ஆகார சமயத்துல ஆகாரம், தூங்குற சமயத்துல தூங்கும், அப்படிதானே இருக்கும். ஆனா பெருமாள் சாப்பிடவே கிடையாதா, நம்ம அம்சம் ராகவோ பூங்கே லட்சைவம் வந்து தேவதே அனிக்ரஸ்தம் ராமஹ தூங்குறதும் கிடையாது, சீதா பிராட்டியை பிரிந்து தூக்கம் கிடையாது, ஆகாரம் கிடையாது, ஒரே புலம்பல் இதே இருந்துட்டு இருக்க,
இவருடைய நிலைமை இந்த திருவடி ஆஞ்சநேயருக்கு புரியல. ஆனால் அசோகவனத்துல வந்து சீதாதேவியை பார்த்தப்பறம் அவர் புரிஞ்சுக்கிறார். என் அவரும் இதே மாதிரி இருக்காரு. பெருமானுக்கு என்ன பகம் அந்த பகம் அப்படியே இங்க இருக்கு. இவனும் அவரை விட்டு ஆகான ஆகாசத்தை பார்த்துட்டு இருக்கார், விரிச்சு பார்த்துட்டு இருக்கார், ராம ராம ராமான்னு சொல்லிட்டு இருக்கார். அவர் சீதேசி மதுராம் வாணின் வியாகத்தன் அவர் கண்ணு முடிச்சிருந்தா சீதா சீதான்னு சொல்லிட்டு இருக்கார். இவர் ராம ராமான்னு சொல்லிட்டு இருக்கார். இவருக்கும் ஆகாரம் இல்லை, இவருக்கும் அலங்காரங்கள்லாம் இல்லை, இவருக்கும் சுகங்கள் எல்லாம் எதுவுமே இல்லை. அதே நிலை அங்க பெருமாளுக்கு என்ன நிலையோ அந்த நிலையை இங்க பாக்குற. பார்த்தப்புறம் அவர் ஆஞ்சநேயர் சொல்றார், இவர்கள் ரெண்டு பேருக்கும் உண்மையிலேயே பிரிவு கிடையாது அப்படின்னு. ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இருக்கா எப்படின்னு கேட்டா, இவர் மனசுல தானே பெருமாள் இருக்கார், அவர் மனசுல தானே தாயார் இருக்கார், அப்ப பிரிவு எப்படி இருக்க முடியும் ரெண்டு பேருக்கும்? அஸ்யா தேவ்யா மனஸ்தஸ்மின்னு சத்திய சாத்தியம் பிரதிஷ்டிதம், இந்த தேவியனுடைய மனசு அங்க இருக்கு. அப்ப பெருமாள் தாயார் அங்க சேர்ந்திருக்கார். சத்யஜா அவருடைய மனசு இங்க இருக்கு, இப்ப இங்கேயும் சேர்ந்திருக்கார். ரெண்டு இடத்துலயும் சேர்ந்துதான் இருக்கா, தனியா பிரிஞ்சு இல்ல. தேனேயம் சச்ச தர்மாத்மா முகூர்த்தம் அப்பி ஜீவதி, அதனாலதான் இவர் ஜீவிக்கிறார். ஸ்ரீராமன் மனசுல நிறைஞ்சு இருக்கு அப்படின்னா இவர் ஜீவிக்கிறார், இல்லாட்டா இவரால் ஜீவிக்க முடியாது. அது மாதிரி பெருமாளும் உயிர் வாழ்ந்து இருக்காருன்னா அதுக்கு காரணம் சீதா பிராட்டி இந்த பக்கத்துல, ஆனா சீதா பிராட்டியோட நினைவு இருக்கல, அதனால்தான் அவர் ஜீவிச்சுட்டு இருக்கார். அப்ப நினைவு இருக்கிற அப்படின்னால்தான் அவ ஜீவிச்சுட்டு இருக்கா அப்படின்னா அவ உண்மையில அங்க இருக்கான்னு அர்த்தம் மனசளவுல. அதனால இவா ரெண்டு பேரையும் சேர்த்து எச்சு பாக்குறாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கா, பிரிவுங்கிறத இவாளுக்கு கிடையாது. பிரிச்சுதான் நினைச்சிட்டு இருக்கான், உடம்பு விட்டு பிரிச்சா பிரிச்சது ஆயிடுமா, மனசுதானே பிரிக்கணும், மனசை பிரிக்க முடியுமா யாராலையாவது? அப்படி ரெண்டு பேரும் நிஷ்பிரத்யூக பிரணய கடிதம் அப்படி ஒரு பிரணயத்தினாலே ரெண்டு பேரும் சேர்ந்திருக்காங்க. இப்படி இருந்தா தேனேயம் சச்ச தர்மாத்மா, இது ஆஞ்சநேயர் அழகா இன்னொரு விஷயம் சொல்ற, வால்மீகி மகரிஷி எழுதுறாரு இந்த பிரணயத்தை பத்தி, மகரிஷி எழுதுற பாருங்க அதான் வேறையா ஆச்சரியமான பிரணயம் இது. ஆஞ்சநேயர் சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள்லாம் ரொம்ப அழகா இருக்கும். துஷ்கரம் கிருத்தவான் ராமஹா ஹீனோய ரணயா பிரபு, இவரை விட்டுட்டு அவர் வந்து உயிர் வாழ்ந்துருக்காரு தெரியலேங்க, அப்புறம் தான் புரியுறது இவர் உயிர் அங்க இருக்கு. தாரைய தியாஸ்தனோதேசம் துக்கேனாவசீததி, அவர் எதுவும் துக்கப்படுற துக்கப்படுற நினைச்சிருந்தேனே, உண்மையில அவர் துக்கப்படவே இல்லை, அவர் படுற துக்கம் எல்லாம் போறாதுங்கிற. இவரை விட்டு பிரிஞ்சதுக்கு இன்னும் நிறைய துக்கப்படணும், ஏதோ துக்கப்படுற மாதிரி காமிச்சிருந்துருக்காரு அவ்வளவுதான். உண்மையில உயிரே இருக்கக்கூடாது அந்த அளவு துக்கப்படணும். இப்படின்னா ஆஞ்சநேயர் சொல்றது, ஆஞ்சநேயர் ஒரு பிரம்மச்சாரி, இதை எழுதுறதா வால்மீகி ஒரு மகரிஷி. ஆனா ஆச்சரியமா எழுதிருக்காவா வால்மீகி அழகா சொல்ற, இது ஏதோ பிரணய கதா சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். இவருக்கு பிரணயம் அவ்வளவு இருக்கு, இவருக்கு பிரணயம் அவ்வளவு இருக்கு. தேனேயம் சச்ச தர்மாத்மா, அவர் தர்மாத்மா, அந்த தர்மாத்மாவான ராமர் சீதாதேவி விட்டு பிரிஞ்சு இருக்க மாட்டார் அப்படின்னா அந்த பதி பத்தினி இழுப்பில் இருக்கக்கூடிய பிரணயம் இருக்கிறது அந்த அளவு பிரணயம் வருது, அது உத்தமமான தர்மம். எப்பவுமே ஸ்நேகம் அப்படிங்கிறது அது பெரிய தர்மமாக ஆகாது, ஸ்நேகங்கிறது ஒரு பாவம் அது, அது தர்மமாக சொல்லல. ஆனால் சாத்திரியமான ஸ்நேகம் இருக்கு அது தர்மமாகும். அம்மாவுக்கு குழந்தைகிட்ட ஸ்நேகம் இருக்கு, பையனுக்கு அப்பா கிட்ட ஸ்நேகம் இருக்கலாம், இல்லை சாஸ்திரியமா இருந்தா தெரியாது, சாஸ்திரத்தை மீறி போனாதான் அது அதர்மமாகும். இங்க வந்து பதி பத்திரிகள் ரெண்டு பேருக்குமே சாஸ்திரியமான ஸ்நேகம் இருக்கிறபடினால இது உத்தமமான தர்மமான. அதனால தர்மாத்மாவான ராமர் தர்மத்தோடு வேற செய்ய மாட்டார். அவர் சீதையை விட்டு பிரிஞ்சு துக்கப்படுறார் அப்படின்னா அதுவும் ஒரு தர்மம், இந்த தர்மத்தை காமிக்கிறார். தேனேயம் சித்த தர்மாத்மா முகூர்த்தம் அப்படி ஜீவதி, இவ்வளவுதான் அவர் ஜீவிச்சுட்டு இருக்கார் அப்படின்னு சொல்றார். அப்படியாக உத்தமமான ஒரு பிரணயம் அந்த பிரணயத்தினாலே சேர்ந்திருக்கு. அதனால்தான் ராமாயணத்துல இன்னொரு இடத்துல வரும், ராவணன் அஸ்திரபந்தத்தினாலே பெருமாள் ராமனையும் லக்ஷ்மண பெருமாளையும் கட்டி போட்டுதான், அதை இந்திரஜித்தை கொண்டு பிரம்மாஸ்திரமோ, ஒரு சமயம் பிரம்மாஸ்திரம் பிரயோகம் பண்ணான், ஒரு சமயம் நாகாஸ்திரம் பிரயோகம் பண்ணான், இவங்க பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கான். உடனே என்ன பண்ணா, சீதா பிராட்டியை புஷ்பக மானத்தில் ஏற்றி அவளை பார்க்க சொல்லிட்டு பார்க்க, ரெண்டு பேரும் பேச்சு மூச்சு இல்லாமல் பிராணனை விட்டுட்டு போய் விழுந்து கிடக்கிறான்.
இந்த காரு அப்படின்னு. இந்த பார்த்த அப்புறமாவது சீதா பேட்டினுடைய மனசு மாறும் என்பதாக அவன் நினைச்சான். அவர்களை பார்த்தா அவளுக்கு வந்து பேச்சு மூச்சு ஒண்ணும் இல்லை. அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் தான் செஞ்சி பருவத்தை கொண்டு வந்து உயிர்ப்பிக்கிறான் இருக்கு. ஆனா அந்த சமயத்துல சீதா பிராட்டி பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டார். இந்த மாதிரியாக என்னை விட்டு பிரிஞ்சுட்டாரு அப்படின்னு, தன்னை இந்த கதைக்கு ஆளாக்கிட்டாருன்னு ரொம்ப வருத்தப்படுறேன். ஜோஷிகாரால என்னென்னமோ சொன்னாலே, நாடகா குடும்பம் நடத்துவேன், குழந்தை பிறக்கும் இப்படிலாம் சொன்னாலே, கடைசியில் ஒன்னும் நடக்கலையா, வரல போய் சொல்ல மாட்டாங்களே இப்படி இல்ல, அவர் கதறார், அக்னிஹோத்திரம் பண்ண முடியாம போயிருப்பேன்னு கதறார், இப்படி எல்லாம் இருக்கு. அந்த சமயத்துல தான் பராசர பட்டர் கிட்ட அவருடைய சிஷ்யர் ஒரு கேள்வி கேட்டார். பெருமாளுக்கு தேக வியோகம் ஆயிடுத்து, வானன் போயிடுத்து அப்படின்னா சீதா பிராட்டியருடைய உயிர் எப்படி தரிச்சிருந்தது அப்படின்னு கேள்வி. ஏன்னா இல்லாட்ட தரிக்க முடியாது. அத்தனை பிரணயம், நிஷ்பிரத்யூக பிரணயம் இது, நித்திய அனபால் எப்போதுமே தெரியாது அப்படின்ட்டு சீதா பிராட்டி எப்படி உயிர் தரிச்சிருந்தார் அப்படின்னார். இப்ப பட்டர் சொன்னார், உண்மையிலேயே பெருமாளுக்கு பிராணன் போயிருந்தால் இவருடைய பிராணனும் போயிருக்கும், இது உண்மையிலே போலவே இல்லையோ, அதனால அந்த சத்தியம் இவரை காப்பாற்றும், அதனால இவருடைய உயிர் நிற்கிறது என்பதாக பதில் சொன்னாரா. அந்த ரீதியில கொஞ்சம் குறைவில்லாத ஒரு பிரணயத்தினாலே சேர்ந்து இருக்கக்கூடிய ரெட்டை இது, ஏதோ ஒரு உபாதி வசத்தினாலே இன்னைக்கு சேர்ந்து இருக்கும் நாளைக்கு சேராம இருக்கும் அப்படி கிடையாது. இது ஒரு நிர்பந்தத்தினாலே வந்தது இல்லை, இது பிரணயத்தினாலே வந்தது, அனாதிகாலமான பிரணயத்தினாலே வந்து. கருங்கடல் பள்ளியில் தலைவி நீங்கி பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ கம்பன் சொல்றான். திருப்பார்க்கடலேருந்து வந்தவர்கள் தானே ரெண்டு பேரும் அப்படின்ற தேவி தேவின்னு கூப்பிடுறதா யார, நித்யானபாயம், நித்யானபாயம் என்னைக்குமே பிரிவு இல்லாமல் இருக்கக்கூடிய இரட்டை. அடுத்த விஷயம், பிரணயத்தினாலே வந்திருக்கு, அன்பினாலே வந்திருக்கு மாத்திரம் இல்ல, என்னென்னைக்குமே பிரிவு கிடையாமல் நித்திய ஸ்ரீ அப்படின்னும்படியா இருக்கக்கூடிய, இதைத்தான் ஏற்கனவே சொன்னேன், மந்தோதரி தான் கண்டுபிடிச்சாங்க. பெருமாளை விட்டு தாயாரை பிரித்தான் ராவணன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான் இல்லையா. ஆனா மந்தோதரி பெருமாள் ஸ்ரீராவனை பார்த்தோன்னே முடிவு பண்ணிட்டா, அவருடைய பெருமாள் கூட லட்சுமி இருக்க, சீதா பிராட்டி இருக்க, அப்ப அங்க இருக்காரு அப்படின்னா அசோகவனத்துல சீதா பிராட்டி சிம்சா மரத்தின் கீழேயோ அசோகவனத்திலோ இருக்காங்கிறத மந்தோதரி பார்த்ததே இல்லை இது வரைக்கும். சீதா பிராட்டி யாருன்னு தெரியாது, அவளை மந்தோதரி போய் பார்த்தது கிடையாது, எதுக்க பார்க்கணும், சீதா பிராட்டியை பார்த்ததில்லை. ஆனால் இப்ப முதல்ல பெருமாளை பார்க்கிறார், ராவண சம்மாரம் ஆனவுமே பார்த்தா பெருமாள் திருமார்கள சீதா பிராட்டி இருக்க. அப்ப சொல்ற இவன் பிரிச்சு போனானே, எங்க பிரிச்சு கொண்டு வச்சான், எங்க வச்சான்னா எங்கேயும் பிரிக்க முடியாதுங்கிறது புரிஞ்சுட்டார். அதனால்தான் சிவத்ரக்ஷாக நித்யஸ்ரீஹி அஜய்யோ துருவாக ஸ்தோத்திரம் பண்றா பெருமாள், நித்யஸ்ரீஹி அப்படிங்கிற எப்பவுமே தாயாரோட இருக்க. இந்த பிரிவெல்லாம் ஒரு அபிநயம் தான், இன்னொரு ரூபத்தை எடுத்து பிரிஞ்ச மாதிரி இருக்கார். ஏதோ உண்மையில திருமார்பில எப்பவுமே நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்க தாயார். அதனால இதையேதான் மாரீசன் சொல்றான், இதையேதான் அகம்பரனும் சொல்றான். அகமணன் முதல்ல சொன்னான் ராவணன் கிட்ட உபதேசம், சீதா பிராட்டி வச்சு பிரிச்சுடணும்னு ஐடியா கொடுத்தே அகமணன் தான் முதல்ல. பிரிச்சுட்டா அவருக்கு ஒண்ணும் இருக்காது. அந்த சோகத்துல அகமணன் நல்ல ஐடியா தான் கொடுத்தான், சீதா பிராட்டியும் பெருமாளையும் பிரிச்சாச்சுன்னா பெருமாள்கிட்ட ஒண்ணும் இருக்காது, பவர் இருக்காதுன்னு தான். அதாவது என்னங்கிட்ட, ஜனஸ்தானத்துல 14,000 பேரை கொண்டுட்டேன் அப்படின்னா உடனே ராவணன் போய் அவன் நான் கொண்டுடுறேன்னா, அப்ப அகமணன் சொன்னா ஒன்னால முடியாது, அசாத்திய குபிதோ ராமஹா விக்ரமேன மகாயசா, ஒன்னாலும் கட்டாயம் முடியாதுன்னு. நேர பார்த்துட்டு வரான், 14,000 பேரோட நடந்த யுத்தத்தை ஜனசாங்க நேர பார்த்துட்டு வந்தவன். ஆனால் நான் சொல்றேன் கேடு, நான் யுத்தத்தை நேர பார்த்துட்டேன், உன்னால மாத்திரமில்லை ஜெகத்துல மொத்த பேரும் தேவதான யக்ஷர கிண்ணர் கந்தர்வர்கள் மொத்த பேரும் சேர்ந்தாலும் அவர் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா ஒரே வழிதான் இருக்கு, சீதா பிராட்டி பிரிச்ச அந்த போர் குறைஞ்சும் அப்படின்னு ஐடியாவை கொடுத்தவன் அகம்பனம் தான். சரின்னு சொல்லிட்டு ராவணன் கிளம்புறான், மாரீசன் போய் பார்க்கறான். அப்போ மாரீசன் சொல்ற வார்த்தை, சீதா பிராட்டி உன்னால பிரிக்க முடியாதுங்க, அதான் நித்யானபாயம் அப்ரணேயம் ஜனகாத்மஜா. சீதா பிராட்டியினுடைய பெருமையை தெரிஞ்சுக்கோ, இது அப்ரணேயமான தேஜஸ், அளவிட முடியாத தேஜஸ்,
பெருமாளுடைய தேஜஸ் தெரிஞ்சுக்கோ, அந்த தேஜஸ் இருக்கிறபடினால இதுவும் அளவு இல்லாத தேஜஸ், ரெண்டும் தேஜஸ் ரெண்டும் அப்புறமேயம், அளவிட முடியாதது, நம்மளால பூர்த்தியாக தெரிந்து கொள்ளப்பட முடியாது. அந்த தேஜஸ்வை நான் பிரிக்கிறேன்னு சொன்னா, சூரியனை விட்டு சூரியனுடைய வெளிச்சத்தை பிரிக்கிறேன்னு சொல்ற மாதிரி, சூரியன் ஆகாசத்துல இருக்க வெளிச்சத்தை பிரித்து இங்க கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி, இது நடக்கிற காரியம் இல்லை. ரெண்டு பேருமாக சேர்ந்தே இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்றான். ஆனா ராவணுக்கு புரியல, இவன் சொல்றதெல்லாம் வேதாந்த அர்த்தமா இருக்கு, அவன் வேற அர்த்தத்தை கேட்டுருக்கான், அதனால அவனுக்கு இதெல்லாம் புரியலையா. ஆனா நித்திய அனபாயம் என்னென்னைக்குமே பிரியாது. அதனால பெருமாள் திராட்டி பிரிந்தார்கள் சொன்னதெல்லாம் ஒரு ரூபத்தை எடுத்து தனித்தனியே இருந்தார்கள் அப்படிங்கிறதானே தவிர, உண்மையில அவர்களுக்குள்ள பிரிவுங்கிறதே கிடையாது. ரெண்டு பேரும் விபூர் சுரூபமா எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியவர், பிரிவு எப்படி வர முடியும். அதனால தேவி நித்யானபாயம் எப்பொழுதுமே சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த துன்பம், இந்த இரட்டை விஷ்ணு துவம் சேபி, விஷ்ணுவும் நீருமாக அப்படின்னு தாயார் கிட்ட சொல்ற. விஷ்ணுவும் பதம் போட்டா பாருங்க, விஷ்ணு அப்படின்னா வியாபிச்சு இருக்கிறவன் அர்த்தம், எல்லா இடத்துலயும் பரவி இருக்கிறவன், தாயாரும் எல்லா இடத்துலயும் பரவி இருக்க, பெருமாள் இல்லாத இடமே இல்லைங்கிற மாதிரி விபுவாக சர்வவியாபியாக இருக்காரு இல்லையா. விஷ்ணு புராணத்துல பராசரர் சொல்ற, இப்படி பெருமாள் எல்லா யதா சர்வகதோ விஷ்ணு, விஷ்ணுவானது எப்படி எல்லா இடத்துலையும் இருக்காரோ, தகைவ இயம் துஜோத்தமா, அப்படிதான் இவளும் எல்லா இடத்துலையும் இருக்கார். பெருமாள் எல்லா வசத்துக்குள்ளயும் அந்தரியாமையாக ஜெகத் முழுக்க இருக்கார், தாயாரும் எல்லா வசத்துக்குள்ளயும் அந்தரியாமையா ஜெகத் முழுக்க இருக்காருன்னு போது எப்படி பிரிக்க முடியும், எங்க இருந்து எதை பிரிக்கிறது, முதல்ல எல்லா இடத்துலயும் இருக்கிறத பிரிக்க முடியாது. ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா இன்னும் இடத்துல கொண்டு வைக்கலாம், இங்க இருக்காரு அங்கேயே இருக்கா அங்கேயே இருக்காரு, எங்க நீங்க கொண்டு வைக்கிறது, மொத்த இடத்துலயும் இருக்கிறது எங்கேயும் கொண்டு வைக்க முடியாது. அதனால இந்த பிரிவுங்கிறது சாத்தியம் இல்ல, முதல்ல பிரிக்க முடியாது. ஏதோ ரூபத்தை வேணா உங்களோட பிரிச்ச மாதிரி சொல்லலாம். அதான் விஷ்ணுத்வம் தேதி அனவதி குணம், அனவதி குணம்னா எல்லை இல்லாத கல்யாண குணங்களை உடையது அப்படின்னு அர்த்தம். துவந்தம் இந்த துவந்தமானது பெருமாளுக்கு எத்தனை கல்யாண குணங்கள் உண்டோ அத்தனை கல்யாண குணங்களும் தயாரிக்கும். பெருமாளுக்கு எத்தனை கல்யாண குணம் சொல்ல முடியாது, அசங் அனவதிக அதிசய அசங்கேய கல்யாண குண குணௌக மகார்ணவாங்க, எல்லை இல்லாத எண்ணற்ற ரெண்டு இருக்கு, ஒரு எண்ணற்ற எத்தனை கல்யாண குணம் இருக்குன்னு சொல்ல என்ன முடியாது. ரெண்டாவது எல்லை இல்லாத, எல்லை இல்லாதன்னா ஒவ்வொரு குணமுமே எல்லை இல்லாம இருக்கு. ஒரு காரண்யம்னா எந்த அளவு காரண்யம் நம்மளால கணக்கு பண்ண முடியாது, ஒரு ஔதாரியம்னா எந்த அளவு ஔதாரியம் கணக்கு பண்ண முடியாது, ஒரு சௌந்தரியம்னா எந்த அளவு சௌந்தரியம் நம்மளால கணக்கு பண்ண முடியாது, அந்த அளவு எல்லையை மீறி இருக்கு. இப்படி எல்லை இல்லாத கல்யாண குணங்கள், எண்ணற்ற கல்யாண குணங்கள், அதனால அனவதிக அதிசய அசங்கேய அனந்த கல்யாண குணங்கள் பெருமாளுக்கு இருக்கு. அந்த கல்யாண குணங்கள்ல ஒண்ணு கூட குறையாமல் அப்படியே தாயா இருக்கு. அப்போ இவருக்கும் அனவதிக அதிசய அசங்கேய கல்யாண குணகணங்கள் அப்படின்னு சொல்லணும். அதான் சுவாமி ராமானுஜர் சாதிக்கிறார். பகவான் நாராயணாபிமத அனுரூப சுரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய சீலாதி அனவதிக அதிசய அசங்கேய கல்யாண குண குணவுக மகாண்டவம் ஸ்ரீயம் தேவியும் நித்தியான பாயிரின் உரைச்சு சொல்ற. அனவதிக அதிசய அசங்கேய கல்யாண குணம் அஹ விஷ்ணு துவம் சேதி, விஷ்ணு நீர்ந்த ரெண்டு பேர், அவரும் எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கார், நீரும் எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கார், ரெண்டு பேரும் புரியாம இருக்கும். அனவதி குணம் குணங்களை இட்டு பார்த்தாலும் ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் பண்ணிவிடுக்க முடியாது, ஏன்னா மொத்த குணங்களும் இவருக்கு இருக்கிறதால அப்படியே அவருக்கு இருக்கு, ஒரு வித்தியாசமும் கிடையாது. அனவதி குணம் ஒருத்தருக்கு கொஞ்சம் குறவா இருக்கு அப்படின்னா பரவாயில்ல, சர்வ ஜெகத் சேஷிப்போம், எல்லா ஜெகத்தை காட்டிலும் சுவாமியா இருக்கக்கூடியவர்கள் ரெண்டு பேரும். துவம் துவம் அப்படி இருக்கக்கூடிய இந்த பெருமாள் தாயார் அப்படின்னு தம்பதிகள் அந்யோன்ய லட்சியம், ஒருவருக்கொருவர் லட்சியமாக இருக்கலாம், அதாவது லட்சணமா இருக்கான்னு அர்த்தம். பெருமாளை பத்தி சொல்லிச்ச சிஎஸ்பத்தின்னு சொல்லணும், தாயாரையே அடையாளம் மாற்றம், நான் பெருமாளுக்கு அடையாளம் யாருன்னா தாயார், தாயாருக்கு அடையாளம் யாருன்னா பெருமாள், இது அழகான விஷயம். இது எல்லா இடத்துலையும் நடக்காது, சில இடத்துல மனைவியோட பேரை சொல்லி கணவன் அடையாளம் காமிக்க வேண்டியிருக்கும், அவருடைய ஆத்துக்கார் அப்படின்வா, சில இடத்துல அவாக்கு மாமி அப்படின்வா, அந்தந்த ஊர்ல அவாவா பிரசித்தம், பிறந்தாத்துக்கு போயாச்சு வச்சுக்கோங்க மாமி தான் பிரசித்தம், அப்போ மாமியோட பிறந்தாத்துக்கு போயாச்சு வச்சுக்கோங்க
இவர் போனா இவருடைய ஆத்துக்கார் அப்படின்னு ஆச்சால் அகமுடையான். அப்பைய தீட்சிதர் சொன்ன, அப்பைய தீட்சிதர் ஆச்சால் அகமுடையா அப்படின்னு ஊர்ல. ஏன் அப்பைய தீட்சிதர் பெரிய பண்டிதர், இவருக்கு எங்க போனாலும் கௌரவம். அப்பைய தீட்சிதர் தெரியாதவளே கிடையாது. ஆனா இந்த ஊருக்கு வந்து ஆச்சால் அகமுடையான்னு அப்பைய தீட்சிதர் சொன்னார். எங்க ஊர்ல என்ன காட்டிலும் ஆச்சால் தான் பிரசித்தம், அத்தர் கிராமே ஆச்சால் பிரசித்தான் அவருடைய தமிழ் இவர் அப்பைய தீட்சிதர் சொன்ன வார்த்தை. அந்த மாதிரியாக பெருமானுக்கு அடையாளம் யாருன்னா தாயார். நான் ஸ்ரீயஸ்பதி அப்படின்னு சொல்றேன், சிவன் நாராயண அப்படின்னு மந்திரம் எடுத்து சொல்றது, கிருஷ்ணரே லக்ஷ்மி சபத்யோ அப்படின்னு வேடம் அடையாளம் காமிக்கிறது, சுமஜானையே விஷ்ணவே அப்படின்னு விஷ்ணு சுமஜானி நல்ல தாயாருடன் கூடியவர் அப்படின்னு சொல்றது, வேதம் எடுத்து சொல்றது, புராணம் எடுத்து சொல்றது. என்ன கேட்டா பரபிரம்மம் பரதத்துவம் பரஜோதிஷ் பகவான் இப்படிலாம் சொன்னா கூட ஸ்பஷ்டமா சொல்லணும்னா சீவன் நாராயணன் சொன்னாதான் ஸ்பஷ்டமா இல்லையா. அதுக்கப்புறம் தாயாருடைய பெருமையை சொல்லணும்னா பெருமாளை இட்டு இவருடைய பத்னி அப்படின்னு சொல்லும் போதுதான் அவருக்கும் நல்ல காந்தே புருஷோத்தமாக அரவிந்தலோச்சன மனஸ்காந்தா அப்படிங்கிற தேவி அப்படின்னு தேவனுடைய ஸ்திரீ அப்படிங்கிற ரீதியில இப்படியாக தாயாரு தாயாரை சொல்லிச்சு பெருமாள் அடையாளமா இருக்க, பெருமாளை சொல்லிச்சு தாயார் அடையாளமா இருக்க, கொத்த கொத்தர் அடையாளமா இருக்கிறதே அவ பெருமையான நினைச்சுக்கிறாள். நான் தாயாருக்கு அடையாளமா இருக்கேன், தாயாருக்காட்டும் வசதியா இருக்கேன்னு சொல்றத காட்டும் தாயாருக்கு அடையாளமா இருக்கேன்னா பெருமாளுக்கு பெருமை, பெருமாளுக்கு அடையாளமா இருக்கேன்னு தாயாருக்கு பெருமை. ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கும். ஸ்ரீயம் தொத்தோப்பி செய்கி பயமிக பணாம் அஸ்ருணுதராம். பராச பக்தரானவர் ஸ்ரீகுண ரத்ன கோஷம் பண்ணும்போது தாயாரை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணும்போது எனக்கு நேரம் பெருமாள் சந்திக்க போனார். அங்கே உட்காந்து ஸ்தோத்திரம் பண்றேன்னா நான் தாயாரை பத்தி ஸ்தோத்திரம் பண்ண போறேன், அங்க போய் பண்ண வேண்டியது தானே தாயாரை பத்தி ஸ்தோத்திரம் பண்றத, ஏன் இங்க வந்து பண்றேன்னா உமக்கு முன்னாடி பண்ண போறேன் நான். ஸ்ரீயம் தொத்தோப்பிச்சை உம்மை காட்டும் எங்க தாயாருக்கு பெருமை அதிகம் சொல்ல போறேன். அதுவும் அங்க போய் பயணிக பணாமஹா நான் சொல்ல போறோம், சுமுத்தரா நான் காது கொடுத்து கேளு அப்படின்னு. என்ன வம்பு பண்றதுக்கு வந்திருக்கிறானா, இதை கேட்டு அந்த சந்தோஷத்துல உம்முடைய உடம்பு பூரிப்பாய் கவசம் வெடிச்சு போய் வேற கவசம் போட்டு அந்த மாதிரி ஆகும். ஒவ்வொரு ஸ்லோகம் சொல்லும் போதும் உனக்கு கவசம் பிடிக்கணும், புது புது கவசம் கொண்டு வரும். அந்த அளவு பெருமாளுக்கு சந்தோஷம் தாயாருடைய பெருமையை கேட்டு. அப்படிப்பட்ட தாயாருடைய பதி அப்பிரமேயம் ஹி தத்தேஜா எஸ்யசா ஜனகாத்மஜா. அந்த தேஜஸ் ராமனுடைய தேஜஸ் இப்போது அந்த பெருமைக்கு குறவு கிடையாது. ஏன்னு கேட்டானா ஜனகாத்மஜா கூட இருக்கிறபடினாலே மாறிச்சுன்னு சொல்றான். அந்த மாதிரி ஆகும் பெருமாளு ஸ்ரீதர ஸ்ரீகர ஸ்ரீசா ஸ்ரீனிவாசா அப்படிலாம் சொல்றது, ஸ்ரீத ஸ்ரீச ஸ்ரீனிவாசா அப்படிலாம் பேசணும் சொல்றது, மாதவஹான்னு சொல்றது, மாதவா மாதவான லட்சுமி பத்தினர் இப்படிலாம் இருக்கு. துவந்தம் அந்யோன்ய லட்சியம். அதுக்கப்புறம் இவர்கள் இருக்கக்கூடிய இடங்கள் யோகத்துல எல்லா இடத்துலையும் இருக்கா, குறிப்பாக இருக்கக்கூடிய இடங்கள் குறிப்பாக பெருமாளுக்கு திரிதாமான் பெயர். திரிதாமானா மூணு இடத்துல விசேஷமா இருக்க, ஸ்ரீவிகுந்த லோகத்திலே யோகிகளுடைய ஹிருதயத்திலே அதுக்கப்புறம் சூரிய மண்டலத்திலே பெருமாள் இருக்காராம், அதனால திரிதாமான் பெயர். அந்த மாதிரி பெருமாளுக்குன்னு இருக்கக்கூடிய மூணு இடம் இருக்கு. பல திரிதாமாங்கிறத பல விதமா சொல்லுவாங்க. இங்க மூணு சொல்ற, ஒன்னு ஆதிசேஷன், ரெண்டாவது யோகி ஹிருதயம், மூணாவது வேதங்களுடைய சிரஸ், அதாவது வேதாந்த பாவம். இந்த மூணுலையும் இந்த துவந்தம் ரெண்டு பேருமா இருக்காங்க. வேதாந்தம் ரெண்டு பேர் தான் சொல்றது. சேஷா சித்தம் விமல மனசாம் மௌன ஏற்றீனம். ஒன்னு ஆதிசேஷன் சொல்லும் போது ஸ்ரீவைகுந்த லோகத்திலே ஆதிசேஷன்ல பெருமாள் வீற்றிருந்த திருக்கோலத்துல இருக்க, ஷீராபியில ஆதிசேஷன்ல பெருமாள் கிடந்த திருக்கோலத்துல இருக்க அப்படின்னு. ஆனா ரெண்டு இடத்துலையும் தாயாரோட கூட இருக்க, தயா சகாசீனம் அனந்த போகினி பிரகிருஷ்ட விஜான பலை கதாமணி அப்படின்னு வரும். தயா சக ஆசீனம் தாயாரோட கூட உட்காந்துருக்க, ஸ்ரீதேவி பூதேவியோட இருக்க. தேவி பூஷாதி ஜுஷ்டம் ஜனயத்து ஜெகதாம் சர்ம வைகுண்டநாத. வைகுண்டநாதம் தாயாரோட கூட தானே ஆதிசேனில் வீட்டு இருந்த திருக்கோலத்தில் இருக்க. சரி, கஷீராஜியில திருப்பார்க்கிறதுனா அங்கேயும் ஆதிசேனங்கிற தாயார் இருக்கார்.
ஸ்ரீ பத்மநாபா ஸ்ரீயாங்கிற பத்மநாபன் தாயாரோட கூட தான் இருக்க, தனியா இருக்கிறது ஸ்ரீ பத்மநாபனா இருக்காங்க. அப்போ அந்த மாதிரியாக சேஷஹா ஆதிசேஷன், அவர் பெருமாளுக்கும் தாயாருக்குமாக கைங்கரியம் பண்ணி 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 பண்ணியே சேஷஹான்னு பெயர் வாங்கினார். இது ஒரு விசேஷமான திருநாமம். சேஷன் அப்படின்னா பாசன் இருக்கும், அதே அவர் பெயரை எடுத்து பாருங்க. எல்லாருமே நம்ம எல்லாருமே சேஷன் தான், எல்லாருமே பெருமாளுக்கு பெருமாள் சேஷி, சேஷின்னா சுவாமின்னு இருக்கும். நம்ம எல்லாம் சேஷர்கள், மொத்த பேரும் அசேஷ ஜனங்களும் சேஷர்கள் தான் அப்படின்னா. தாசபூதா சுக சர்வேகி ஆத்மானஹா பரமாத்மானஹா, எல்லாரும் பரமாத்மாவுக்கு தாசர்கள் தான். ஆனா அது பெயராவே வச்சிருந்தார். அவருக்கு அனந்தன்னு பெயர், அனந்தன்னா அளவில்லாத பெருமை உடையவன் அர்த்தம். பெருமாளுக்கு எப்படி அனந்தன்னு பெருமையோ அந்த பெயரை பெரு வச்சிருந்துட்டார். பெருமாளுடைய பேர் அனந்தன், அச்சுதா அனந்த கோவிந்தான் சொல்ல முடியும். அனந்தன்கிறது பெருமாளுடைய பேர் தான், அதை இவர் வச்சிருந்துருக்கார். ஏன் அப்படின்னு கேட்டா சேஷனான அப்படின்னு தான் வச்சிருக்காங்க. சேஷனா இருக்கணும் சுவாமியோட பேர் வச்சுக்கணும்னு சாஸ்திரம். அதனால பெருமாளுடைய பேரையே தம்பையரா வச்சிருந்தார். பெருமாளுக்கு சேஷன் கருதியே யசோசிதம் சேஷ இதீரிதே ஜனைஹி, சேஷன் கருதியே இவருக்கு சுரூப நிருப்பமான பேராக ஆதிசேஷன் அப்படின்னு சொல்லும்படியாக வச்சிருந்திருக்கார். அவர் யாருக்கு சேஷன் அப்படின்னு கேட்டா பெருமாளுக்கு சேஷன் சொல்றது இல்லை, துவந்தம் பெருமாள் தாயாருமாக ரெண்டு பேருக்கும் நான் சேஷனாக இருக்கேன் அப்படிங்கிறதாக ஷீராபீரியும் சரி ஸ்ரீகண்ட லோகத்திலும் சரி ரெண்டு பேரையும் சுமந்தன் இருக்கார். ரெண்டு பேருக்கும் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். ஆதிசேஷன் சேஷஹா ஒண்ணு, சித்தம் விமல மனசாம், சுத்தமான மனசையுடைய யோகியுடைய சித்தம். யோகியுடைய ஹிருதயங்கிறது பெருமாளுடைய வாசஸ்தானங்கிறது பல இடத்துல இருக்கு. உபநிஷத்துல பல ஹிருதயத்தை பகவான் வச்சுட்டு இருக்கும். அதுல ஒரு இடத்துல பாருங்க அழகா சொல்றது, யோகி ஹிருதயத்தில் இருக்க பெருமானுக்கு இந்திரன் பெயரான், பிரகாசிக்கிறான் அவன். தம் இந்தம் சந்தம் இந்திரயித்யாதக்ஷதே, பிரகாசிக்கிறவனான அப்படின்னா இந்திரன் சொன்னான், அதே கொஞ்சம் மாற்றி இந்திரன் சொல்றான். எப்பவுமே சிறிதெல்லாம் நேரம் சொல்ல மாட்டான், கொஞ்சம் மறைமுகமா சொல்றதுன்னு ஒரு வழக்கம். பெரியவாழ் திருநாமங்களையெல்லாம் நேர்முகமா சொல்ல மாட்டான், மறைமுகமா சொல்லுவான். அவருக்குமே ஏதாவது ஒரு திருநாமம் தனியா வச்சு சொல்லுவோம் ஆச்சாரியார் அப்படின்னா இதை ஒன்று சொல்லுவோம். அந்த மாதிரியாக பெருமாளை இந்தன்னு சொல்லாம இந்திரன்னு சொல்றாராம். அது சொல்லிட்டு வேதம் அடுத்து சொல்றது, இந்த இந்திரனோட கூட ஒரு நூற்று உறுதி இருக்கா, ஒரு ஸ்திரீ இருக்கார் இந்திராணி அப்படிங்கிறது. அது தாயார சொல்றது, யோகியுடைய ஹிருதயத்துல பெருமாளும் தாயாருமாக ரெண்டு பேருமாக அந்தரியாமையாக இருப்பாள். சேஷா சித்தம் விமல மனசாம், அதெல்லாம் பெருமாளும் தாயாருமா சேஷாதிக்கிறார். இப்படி அரண்ய காண்டத்துல பார்த்தோம்னா கண்டகாரண்யத்துல அநேக மகர்ஷிகளுக்கு இவா ரெண்டு பேரும் சேவை சாதிக்கிறான். ரெண்டு பேரையும் தியானம் பண்றான் மகர்ஷிகள். அப்புறம் ராவனுக்கு தான் தனித்தனியா போயிட்டாலே தெரியும், இவாளுக்கெல்லாம் ரெண்டு பேருமா தான் மகர்ஷிகளுக்கெல்லாம் துன்பமாக தான் சேவை சாதிக்கிறாங்க. ரெண்டு பேருமா தான் சேவை சாதிக்கிறாங்க. ரெண்டு திருமேனியும் வச்சிருந்து சேர்த்து வச்சு தியானம் பண்றான் யோகியெல்லாம். வால்மீகி மகர்ஷி முதல்ல பெருமாளை மாத்திரம் தியானம் பண்ணிட்டு இருந்தார், ராம 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 ராமான். அப்புறம் காட்டில் வரச்சவா தான் பெருமாளும் சீதா பிராட்டியும் வந்தா, அப்பதான் ராமன்னா யாருன்னு புரிஞ்சு. அதுக்கப்புறம் ராமாயணம் பண்ணணும், பண்ணணும்னா அப்ப சீதா பிராட்டி மாத்திரம் வந்தார். வால்மீகி ஆசிரமத்தில் தங்கினான், இப்ப சீதா பிராட்டியை பார்த்து சீத்தை சீத்தைன்னு சொல்லி அதுக்கப்புறம் ராமாயணம் பண்ணான்னு. அதனால ராமாயணம் பண்றதுக்கும் ரெண்டு பேருமாக தேவையா இருந்தா. சேஷ சித்தம் விமல மனசாம், சுத்தமான மனசுடைய யோகிகள் எத்தனை பரமசுத்தியோடு கூட யோகத்தை கைவர பண்ணவர்கள், அவர்கள் மனசுல தான் இவா ரெண்டு பேர் இருப்பார். எப்பவுமே பெருமாள் சுத்தமான மனசுலதான் இருப்பார். பரிசுத்த மனோ கிராஹியாங்கிற சுவாமி ராமானுஜர் பெருமாளுடைய பெருமையில உண்மை என்ன கேட்டானா, பரிசுத்தமான மனசினாலே அறியப்படுபவர். என்ன அர்த்தம் கேட்டா, பாஷ்யர் சாதிக்கிறார், மலின மனோபிகி மலினான ஆமேவர் கிராஹியத்வாது, அழுக்கான மனசால அழுக்கானவா தான் தெரிவாங்க, சுத்தமான மனசுலாம் சுத்தமானவா தெரிவா. அப்படிதானே பாபீஸ்வரனுடைய மனசுல பாபீஸ்வரன் தான் எப்பவுமே இருப்பான், அந்த புண்ணியாத்மாவுடைய மனசுல புண்ணியாத்மா தான் இருப்பான். அந்த மாதிரி சுத்தமான மனசுல இருக்கோ சுத்தமா இருக்கும். அந்த மாதிரி விமல மனசர்கள், சுத்தமான மனசோட இருக்கிறவர்கள் திருவாளையின் தாயாரையும் சேர்த்து வச்சு நம் மனசுல பெருக்கின்ற காலம்
சித்தம் விமல மனசாம் மௌலயச்சுருதீனாம். வேதத்தினுடைய தலை அப்படின்னா வேதசிரர், அப்படின்னா வேதாந்தம், அப்படின்னா உபனிஷத். உபநிஷத்துல பரபிரம்மத்தை சொல்லும்போது தாயாரையும் சேர்த்தே சொல்ல அப்படின்னால இவா ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய இடம் அடுத்து உபனிஷத். பிரதிபாத்தியனாக உபனிஷத்திலே சொல்லப்படும், உபநிஷத்துல இருக்காங்க என்ன அர்த்தம் கேட்டா உபநிஷத்தை இவளை பத்தி சொல்றது, உபநிஷத்திலே விஷயமாக இருக்கார்கள் அப்படின்னு அர்த்தம். சம்பத்தியந்தே விகரண விதோ எஸ்யா விசேஷாக, எஸ்ய இந்த உங்களுடைய செய்யா விசேஷாக இருப்பிடமாக வசிப்பிடமாக நீர் உறங்கும் இடமாக இருக்கக்கூடியவை இந்த மூணும். ஏஷா சித்தம் விமலமனசாம் மௌலயத்து ஸ்ருதீனாம். சம்பத்தியந்தே விகரண விதோ, இவருடைய விகரண விதியிலே விகரண பிரகாரத்திலே, விகரணம்னா சஞ்சாரம், விகரணம்னா லீலை. பெருமாள் தாயாரும் சஞ்சாரம் பண்ணும் போதோ பெருமாள் தாயாரும் லீலை பண்ணும் போதோ இதுதான் இருக்கு. பழையதான் வியாக்கியானம் பண்ணலாம். பெருமாள் தாயார் சஞ்சாரம் பண்ணும் போது ஆதிசேஷன் என்ன பண்றாருன்னா பாவிக்கையா இருக்கு. சேஷசேகாம் பூமிகாம் அப்ரவீத்வாம் ஆச்சாரியானாம் அக்ரணீரியாமுனேயான் பாதுகாசேஷத்தவர் ஆதிசேஷன் பலவிதமாக சைங்கரியம் பண்றாராம். சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம் நின்றால் மறுபடியாம் நீள்கடல் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம் பட்டாம் புல்கும் அணையாம் திருமார்க்கு அறவு. நிவாச செய்யா ஆசன பாதுகா அம்சுகா உபதான, நிவாச செய்யாசன பாதுகா அம்சுகம் அப்படின்னு அம்சு சொல்ற பல விதமாக ஆதிசேஷன் கைங்கரியம் பண்ற. அது ஒண்ணு பாதுகா பெருமான தாயாரும் சஞ்சாரமாக கிளம்புறார்கள் புறப்பாடு அப்படின்னா ஆதிசேஷன் என்ன பண்ணுவார்னா பாதுகா ரூபத்தை எடுத்து ரெண்டு பேருக்கும் கைங்கரியம் பண்றார் பெருமானுக்கும் தாயாருக்கும். அதனால சேஷகா இருக்கார் அப்படின்னா வீட்டில் இருக்கார் அப்படின்னா அப்பவும் ஆதிசேஷனா இருக்கார். கிடந்து இருக்கார் சையா திருப்பூரத்தில் இருக்கார் அப்படின்னா அப்பவும் ஆதிசேஷனா இருக்கார். ஆதிசேஷன் தான் சேமிச்சிருக்கார். அதனால எல்லா விதத்திலையுமே பெருமாளுடைய சஞ்சாரத்துல கூட தான் கீழே இருக்காங்கிறதுக்காக சேஷன் வந்திருக்கார். அப்ப சேஷா சித்தம் விமல மனசம் அந்த மாதிரி பெருமாளுடைய விகரண விதி அவருடைய லீலா விதியில அவருடைய லீலை செயல்ல யோகிகளுடைய ஹிருதயம் அப்படிங்கிறது ஒரு விகார பூமியா இருக்கு. பிரஹ்லாதன் இருக்கார், பிரஹ்லாதனுடைய ஹிருதயத்துல பெருமாள் தாயார் அப்படின்னு ரெண்டு பேருமே இருந்திருந்து அவனை ரட்சணம் பண்ணாள் அப்படின்னு ரட்சண பிரகாரத்தெல்லாம் தெரியுது பல விதத்துல பார்த்தார். அப்போ சித்தம் விமல மனசம் மௌலயத்தீனம், வேதாந்தங்கிறது பெருமாள் சஞ்சரிக்கிற இடம், ஆரண்யகத்தில் சஞ்சரிக்கிறார் பாதுகாப்பு சேஷத்தை. ஆரண்யகம்னா காடுன்னு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் வேதத்துல ஆரண்யக பாகம்னு அர்த்தம். காட்டில் சஞ்சரிக்கிறவர்கள் தம்பதிகளா ரெண்டு பேர் இருக்கலாம், அவர் ரெண்டு பேர் காட்டில் சஞ்சரிக்கிறாளா அப்படின்னு பெருமாளை தாயாரும் சொல்ற. அப்பதான் ஆரண்யகம்னா இந்த வேதத்துல உபநிடத்து பாகத்துல சஞ்சரிச்சுட்டு இருக்காளாம். இப்படி காட்டில் அழகா சஞ்சரிச்சுட்டு அங்க ஒரு குயில் ஒண்ணு கத்தின்னு இருக்கான் அது வால்மீகி. இந்த காட்டுல அங்க ஒரு கிளி ஒண்ணு கத்தின்னு இருக்கான் அது வால்மீகி கோக்கிலம். இந்த கிளி தான் சுகர், உடனே இந்த கிளி எனக்கு வேணுங்கிறாளாம் தாயார். என்ன அழகா கத்துறதே மதுவமா இருக்கிறது, இந்த கிளி எனக்கு வேணுமே அப்படின்னா அந்த கிளியானது மகரிஷி ஏ தபஸ் பண்றவன். அந்த கிளி எனக்கு வேணுமே அப்படின்னா உடனே என்ன பண்ண பெருமாள் வலை வீசினாரா, தன்னுடைய குணம் அப்படிங்கிற வலையை வீசினார். குணங்கிற வலையை வீசினா அதாவது சமஸ்கிருதத்துல குணம்னா ரெண்டு அர்த்தம், சமஸ்கிருதத்துல குணம்னா ரெண்டு அர்த்தம், வலைன்னு ஒரு அர்த்தம், நூல் வலைன்னு ஒரு அர்த்தம், இன்னொன்று பெருமாளுடைய குணம்னு ஒரு அர்த்தம். தன்னுடைய குணங்களை வீசினார் என்ன பெருமாளுடைய குணங்களை பார்த்த உடனே அந்த கிளி மேரி வாழ்க்கை வந்து மேலே பேச ஆரம்பிக்கிறது, வால்மீகி குயில் பேச ஆரம்பிக்கிறோம். அந்த குயிலையும் அந்த கிளியும் தன்னுடைய குணங்களை வீசி பிடிச்ச அப்படின்னு அந்த மாதிரி ரீதியில சேஷ சித்தம் விமல மனசாம் மௌலயஸ்ருதீனாம். வேதத்தினுடைய சிரசான உபநிஷத்துல மொத்தமும் பெருமாள் தாயாருடைய குணங்கள் தானே மொத்தமும் பேசியிருக்கார். சம்பத்தியந்தே விகரண விதோ, இவருடைய விகரணத்திலே
இவருடைய சஞ்சாரத்திலையும் இவருடைய லீலைகளிலும் செய்யாவிசேஷாக அவருடைய செய்யாவிசேஷங்களாக இவைகள்லாம் விரும்பின்றிருக்காங்க. அப்படி இருக்கிறபடினால துவந்தம் அப்படிங்கிற துவந்தம் அத்வந்தம் அப்படிங்கிற சுவாமி பராசர பட்டர் இதே விஷயத்தை சொல்றாரு. அனன்யாதீன கல்யாணம் அந்யமங்கள காரணம் பெருமாள் தாயாரையும் பத்தி சொல்லச்சேன். துவந்தம் வந்தாமகே அப்படிங்கிற துவந்தம் அத்வந்தம் அத்வந்தம் வேற கிடையாது. துவந்தம் தான் இவா ரெண்டு பேரு அத்வந்தம் இதுக்கு சமமான இன்னும் கிடையாது. துவந்தம் வந்தாமகே மகா அப்படிப்பட்ட தேஜஸை செய்திக்க இது எப்படின்னா அனன்யாதீன கல்யாணம் இன்னொருத்தருக்கு அதீனம் இல்லாமல் தானே எல்லா கல்யாண குணங்களையும் உடையது. அந்நிய மங்கள காரணம் மற்ற வஸ்துக்களை எல்லாம் கல்யாணம் ஆக்குவது. அப்படி பெருமாளும் தாயாரமாக இருக்கக்கூடிய துன்பத்தை நான் சேவிக்கிறேன் அப்படின்னு ஸ்ரீ பராச பட்டர் அருள் செய்த மாதிரி இங்கேயும் இந்த துன்பம் இருக்கு. சேஷசித்தம் விமல மனசாம் மூலையற்ற ஸ்ருதினாம் அப்படின்னு சொன்னபடினால்தான் வேதத்தையே அடியொற்றி வந்திருக்கக்கூடிய ராமாயணம் அதுலயும் ரெண்டு பேரும் இருக்கா. வேதாந்த பாகம் தானே ராமாயணம் ஆச்சு. வேத வேத்தியே பரேபும்சி காத்தே தர்சன சாத்மதே வேத பிராச்சேதாசி சாட்சாத் ராமாயணாத்தம். வேத வேத்தியமான பெருமாளும் தாயாரும் அவதாரம் பண்ணிட்டா வேதம் ஒரு அவதாரம் பண்ணித்தான். அதுதான் ராமாயணங்கிற அவதாரம். அப்ப வேதத்துல என்ன விஷயமோ அதுதான் ராமாயணத்திலும் இருக்கும். இப்ப ராமாயணத்திலும் பெருமாளும் தாயாரும் இருக்க போய் இது வச்சே தெரிஞ்சுக்கலாம். வேதத்துல பெருமாள் தாயாரும் இருக்க சாமி தேசியன் பாதுகாசு ஒரு கேள்வி கேட்டுட்ட பாதுவியனுடைய பிரபாவம் வேதத்துல எங்க இருக்குன்னு. பாதுவியனுடைய பிரபாவத்தை பத்தி வேதத்துல எங்கேயாவது சொல்லியிருக்கா அப்படின்னு ராமாயணத்துல சொல்லிருக்கே அப்படின்னு கேள்வி கேட்டார். வேதத்துல சொல்லிருக்காங்க பதில் சொன்ன ராமாயணத்துல சொல்லிருக்கே அப்படின்னா இப்ப ராமாயணத்துல சொல்லியிருக்கோ அப்ப கட்டாயம் வேதத்துல இருக்காங்க. ரங்கேஷ பாது நியதம் நிகமோ பதீதா ரங்கேஷ பாதுகே உம்முடைய பெருமை கட்டாயம் நிகமத்துல இருக்கு வேதத்துல இருக்கு. ராமாயணம் தவமகிம் நியத பிரமாணம் ராமாயணத்துல வேதத்துல இல்லாத விஷயம் ராமாயணத்துல வராது. அதனால வேதத்துல எங்கேயோ ஒரு இடத்துல பாதுகையினுடைய பிரபாவம் சொல்லியிருக்கு. அந்த மாதிரியாக எப்ப ராமாயணத்துல பெருமானும் தாயாரும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த இரட்டையை பத்தியே முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் இருக்கும். பாலகாண்டத்திலேருந்து ஆரம்பிச்சு கடைசியில உத்தரகாண்டம் வரைக்கும் பெருமானும் தாயாரும் சேர்ந்து இருக்க பெருமைதான் இருக்கு. ராமாயணத்துல பிரிஞ்சு இருக்கும் போதும் சுந்தரகாண்டத்தை பிரிஞ்சு இருக்கும் போதும் எப்படி மனசெலவுல சேர்ந்து இருந்தா அந்த பெருமைதான் இருக்கு. உடம்பளவுல பிரிஞ்சிருக்காரே தவிர மனசெலவுல எப்படி சேர்ந்து இருந்தா சீதா பிராட்டியனுடைய நினைவு எப்படி இருந்தது பெருமாளுடைய நினைவு எப்படி இருந்தது அப்படிதான் இருக்கு. முதல்ல ஆத்தியம் அவதாரம் பண்ணும் போதும் பெருமாள் யாக யாகத்துல பாயசத்துல அவதாரம் பண்ணார்னு தாயார் யாக பூமியில அவதாரம் பண்ணார் அப்படின்னு ஆரம்பிச்சு அது. ஆனா முதல்ல அவதாரத்திலேருந்து ஆரம்பிச்சு கடைசியில உத்தரகாண்டத்துல பெருமாள் தாயாரமா சேர்ந்து மோட்சத்துக்கு போறது இருக்கு. அதாவது சீவி கொண்டது எல்லாரும் ஜனங்களை எல்லாம் கூட்டிருந்து மோட்சத்துக்கு போறாராம். அவளுக்கு மோட்சம் கொடுத்து இவர்கள் தம் லோகத்துக்கு போறா. அது வரைக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்த வைபவம் தான் எப்ப ராமாயணத்துல இருக்கோ அப்போ வேதத்திலையும் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறதா இருக்கு அப்படின்னு இதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. அதனால அதனாலதான் ராமாயணம் அப்படிங்கறதே அது ஒரு வேதத்துக்கு சமானம். புண்ணியம் வேதைத்து சம்மிதம் அப்படின்னு ஒரு ராமாயணத்திலேயே காவியம் ராமாயணம் இந்த ராமாயணங்கள்ல எப்படின்னு கேட்டா வேதைச்ச சம்மிதம் இதம் பவித்திரம் பாபக்ரம் புண்ணியம் வேதைச்ச சம்மிதம் எப்படே ராமச்சரிதம் சர்வபாபை சமுச்சரே வேதங்களுக்கு சமானம். இது அழகா ஒரு விஷயம் சொன்னார் சுவாமி. வேதத்துக்கு சமானம் அப்படின்னு சொல்லாமல் வேதங்களுக்கு சமானம் சொல்லுங்க. வேதைகி பகுசன் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம் கேட்டா நாலு வேதம் ஒரு தட்டிலும் தான் ஒரு தட்டிலுமாக நிற்கக்கூடிய ஸ்ரீமத் ராமாயணம் அப்படின்னு. நாலு வேதத்தை ரிக்வேதத்துக்கு சமானமா யஜுர்வேதத்துக்கு சமானமா அப்படின்னா நாலு வேதத்தை சேர்த்து வைங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ராமாயணம் வச்ச ரெண்டு சமானமா இருக்கும். அந்த அளவு வேதத்தினுடைய சாரத்தை எடுத்து சொல்லக்கூடியது தர்மங்களையும் அப்புறம் வேதாந்த பாகமான சரணாகதியையும் எல்லாத்தையும் எடுத்து சொல்றாரு. அப்படி இருக்கிற அப்படினால அதுல பெருமாள் தாயாருடைய பெருமை இருக்குன்னா அப்ப வேதத்துல மொத்தத்துல இருக்குதான் அர்த்தம். அடுத்து மகாபாரதம் அதுலயும் பெருமாள் தாயா சேர்த்து. அதனால
நிஷ்பிரத்யூஹ பிரணே கதிதம் தேவி நித்யானபாயம் விஷ்ணுஸ்தொஞ்சேத்யனவதி குணம் துன்பமன்யோன்யலக்ஷ்யம் சேஷச்சித்தம் விமலமனசாம் மூலயஸ்தஸ்ருதீனாம் சம்பத்யந்தே விஹரணவிதௌ யஸ்ய சய்யா விசேஷாஹ. அப்படின்னு பெருமானும் தாயாரும் சேர்ந்திருக்கும் வைபவத்தை அழகாக சொன்னார். அடுத்த ஸ்லோகத்திலே ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி உபாயமாக நாம் சரணாகிதி பண்ணும்படியாக இருக்கிறார்கள் என்பதை சொல்ற, அதை நாம் விஸ்தாரமாக பார்க்கணும். அதை பின்னர் நாளை பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.